இப்போ அந்த பரவச நிலையிலிருந்து விடுபட்ட பிறகு அந்த கவசம்லாம் போயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு குண்டூசி கூட பயமுறுத்துது. அப்போ ஒரே பிரச்சனை, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே. பரவச நிலையிலையும் உட்கார முடியல, பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியல, மனவேதனையும் வாட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இந்த போராட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, அதுவும் பழையபடி இந்த இழுபறியெல்லாம் என்னென்னு சொன்னால் அது 10 வருஷம் கழிஞ்சிட்டு, 1996 2006 வரைக்கும் இந்த பிரச்சனை 10 வருஷம் ஓடுது. 10 வருஷம் என்ன பண்ணணுன்னு தெரியாத பிரச்சனை. ஏன்னா முன்னேறி போகிறதுக்கும் நமக்கு நினச்சா எந்த நிமிஷத்துல இந்த பரவச நிலைக்கு பழையபடி ரிட்டர்ன் ஆயிடலாம், ஆனால் அதுலேயும் இருக்க முடியல. இப்போ ரீசெண்டாக கூட நாம் அங்கே சென்னையில் கூட ஒருத்தரை கேள்விப்பட்டேன், அவரும் இதே மாதிரி தான் பரவச நிலை ஏற்பட்டு, ஆனால் அவர் என்னென்னு சொன்னால் உடம்பெல்லாம் பாயில்ஸ் ஆகி அப்படியே படுத்த படுக்கையில் இருந்து அப்படியே இறந்தே போயிட்டார். ஏன்னா அந்த பாடி அதுக்கு மேலே தாங்காது. இப்போ அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் அந்த பரவச நிலைக்கும் போக முடியல, ஆன்மீகம்னா என்னன்னே தெரியலை, ஒரே குழப்பம். இப்போ 2006 என்னன்னு சொன்னால் ஒரு சர்வசாதாரண ஒரு கொசு கடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சர்வசாதாரணமான ஒரு பிரச்சனை. அது பிரச்சனையான பிரச்சனையே கிடையாது, ஒரு சர்வசாதாரணமான ரொம்ப ஆர்டினரியான பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனவேதனை ஏற்படுது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொன்னால், எதுவுமே நமக்கு வேண்டாம்ப்பா, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீ சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஏன்னா நம்ம வந்து இந்த நிலையில் இருக்கணும், அந்த நிலையில் இருக்கணும், இதை இப்படி இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு சொல்லி நம்மளை நாமளே டார்ச்சர் பண்ணி நம்மளை நாமளே என்னதோ பண்ணிகிட்டு இருக்கிறது, ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே வேண்டாம், நம்ம எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய தேடுதல் எல்லாமே அப்படியே கிளத்தி போட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை போட்ட நிலையில் அந்த மனசு வந்து இயற்கையாக இயங்க ஆரம்பிச்சு. அப்போ எனக்கே ஆச்சரியம், அது என்னடா நம்ம ஒன்றும் பண்ணலை, அந்த மனசு வேறு மாதிரி இயங்குதான்னுட்டு சொல்லி, பிறகு ஒரு 6 மாதத்துக்கு நான் அதை ஒன்றுமே பண்ணலை, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அது என்ன மாற்றம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டாம், அது என்ன தான் நடக்கட்டும் நடக்கட்டும்னு சொல்லி ஒரு 6 மாதம் வெயிட்டிங்கில் போட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஏற்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சு பிறகு நாம் நூலாமா எழுதுனது, அப்படி எழுதுனது தான் அந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்ங்கிற புக். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா ஞானிகளுக்கும் இப்படி தான் நடந்திருக்கு. புத்தருடைய லைஃப் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அரச குடும்பத்தில் இளவரசரை பிறக்கிறாரு. அவர் வந்து பிற்காலத்தில் சன்னியாசியாக போயிடுவார்னு சொல்லி ஜாதக ஜோதிடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொன்னால், அவருக்கு நல்லது தவிர மோசமான விஷயங்களே ஒரு கண்ணில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையாகி வெளியே வராரு. வெளியே வந்தான்னு சொன்னால் சுத்தும்பமான காட்சிகள்லாம் பார்க்குறாரு, பார்த்து உலகமே துக்கமயமாக இருக்குங்கிற மாதிரி முயற்சியில் ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஆன்மீக உலகத்துக்கு என்டர் ஆகிறார், ஆன்மீக முயற்சிகள் பண்ணுறார். அந்த ஆன்மீக முயற்சிகள்லையும் அங்கேயும் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்கும் ஏற்பட்ட மாதிரி தான், அவருக்கும் நிறைய அனுபவங்கள் ஏற்படுது. ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாமே அப்படியே ஏற்படுது, ஏற்பட்டதுக்கு பிறகு அது அப்படியே மறைஞ்சிருது. அப்போ அது பழையபடி பழையபடி அப்படியே போராடி போராடி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா அனுபவங்களையும் அவரும் இதே மாதிரி தான் தூக்கி போடுறார். ஏன்னா அவர் கடைசி அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் விரதங்கள், கடுமையான விரதங்கள், ஒரு நாள் உணவே வந்து ஒரு எள்ளும் ஒரு அரிசியும் இதுதான் ஒரு நாள் உணவு இருக்குது, அப்படிலாம் கடுந்தவங்கள்லாம் மேற்கொள்கிறார், கடும் விரதங்கள்லாம் மேற்கொள்கிறார். அவ்வளோ ஆஸ்ட்ராரிட்டியை ஃபாலோ பண்ணி நல்லம்மா பயிற்சி பண்ணுறாரு. நிச்சயமாக எல்லா அனுபவம் எல்லா இதுவுமே ஏதாவது சில அனுபவங்களை கொடுக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் வந்து எல்லாமே அவரை ஏமாத்துகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவரும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் எந்த இதுவும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்றாரு.
அந்த நிலையில் அவருடைய மனசு இயற்கையாக இயங்கும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் சொன்னால், நம்முடைய மன இயக்கத்தை டிசைன் பண்ணுறோம், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி மன இயக்கத்தை டிசைன் பண்ணுறோம். அந்த டிசைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா போயிட்டே இருப்போம். அதில் வந்து ஸ்ட்ரக்கப் ஆகும்பொழுது தான் நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாத நிலையில் அந்த மன இதை நீ எப்படி ஒன்றாலும் இயங்கிட்டு போகணும்னு சொல்லி விடுற நிலையில் அந்த மனசு வந்து தானாக இயங்கும். அப்போ மனம் வந்து தானாக இயங்கிறத அன்றைக்கி அவர் கண்டுபிடிக்கிறார், அதுக்கு அவர் நிர்வாண நிலைன்னு அவர் பெயர் கொடுக்குறார். ஏன்னா உண்மையிலே என்ன சொன்னால், அந்த மன இயக்கத்தினுடைய இயற்கையான நிலை அதுதான், அது அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு. நாம் தான் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் அது நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சு நாம் அதை அதுபோக்கில் இயங்குறதுக்கு அலோவ் பண்ணிடுறோம். அந்த நிலையில் அது அதுவாக இயங்குது, எப்போவும் அதுவாக தான் இயங்குது, நாமளும் அதோடு ஒத்துழைச்சிடுறோம். நீங்கள் ரமணருடைய ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து பெரிய பண்டிதர்லாம்னு கிடையாது, ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அவருக்கு 16 வயசில் அவருக்கு ஞானம் கிடைக்குது. அப்போ அவர் அவருடைய அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்குது. அவர் மதுரையில் வந்து அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்கியிருந்து தான் படிச்சுட்டு இருக்கார். அங்கே என்ன பிரச்சனையோ, அவருக்கு திடீர்னு ஒரு நாள் மரண பயம் வருது. பொதுவாக எல்லாருக்குமே மரண பயம் வந்ததுன்னு சொன்னால் அந்த பயத்துலேருந்து விடுபடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்ததோ தெரில, அவர் வந்து இந்த மரணம் கூட தான் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி அப்படி படுத்துறாரு, படுத்து மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற மாதிரி ஏற்றுக்கிடுறாரு. எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்டதான் அவருக்கும் ஏற்படுது. சொல்லப்போனு சொன்னால் மரண பயங்கிறது நம்முடைய மனோ இயக்கம்தான். அந்த மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாரு. அந்த மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனோ இயக்கத்தின் சுதந்திரமான தன்மையை புரிஞ்சுக்கிட்டுறேன். அவர் நான் ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன், வித்தியாசமாக புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உண்மையிலே எல்லாருமே நினைச்சோன்னா அவருடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற ஒரு தன்மையை தெரிஞ்சுக்கிடுறாரு. இதுதான் உண்மையிலேயே எல்லாரும் தெரிய வேண்டிய ஒன்று. அவர் நம்ம மனசை டிசைன் பண்ணுறதுங்கிற ஒரு பிரச்சனை தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். மனதனுடைய சுதந்திரத்துக்கு குறுக்கிடுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த மனோ இயக்கத்தை வந்து நம்ம அதுபோக்கில் விடுறது தான் சரியான நிலைங்கிறத வந்து இவ்வளவு முயற்சிக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிக்கிடுறேன். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.